தமிழ்நாட்டில் போலியாக பத்திரங்களை தயார் செய்து சொத்துக்கள் விற்கப்பட்டது தொடர்பாக 11 மாதங்களில் 25,000 மேற்பட்ட புகார்கள் வந்துள்ள தகவல் புதிய தலைமுறையின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சார் பதிவாளருக்கு இந்த உள்ளீடுகளை ஆய்வு செய்தாலே இந்த பத்திரம் பதிய முடியும், பதிய முடியாதுங்கிற நிலை தெளிவாக தெரியும். அவர்களுடைய எதிர்பார்ப்பு தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. தமிழகத்தில் சமீபத்தில் எத்தனை போலியாக எத்தனை பத்திர பதிவுகள் நடைபெற்றுள்ளன, புகார்கள் எத்தனை, புகார்கள் மீதான நடவடிக்கைகள் என்னென்ன என பல கேள்விகள் எழுகின்றன. இதுகுறித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்து புதிய தலைமுறை செய்தியாளர் மருது பாண்டி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பத்திரப்பதிவுத்துறைக்கு விண்ணப்பித்திருந்தார். அதற்கு பத்திரப்பதிவுத்துறை அளித்துள்ள பதிலில், தமிழகத்தில் கடந்த 2022 அக்டோபர் 10 தொடங்கி 2023 ஆகஸ்ட் மாத இறுதி வரை 11 மாதங்களில் சுமார் 26,411 போலி பத்திரங்கள் தொடர்பாக புகார் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் சுமார் 1,440 போலி பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்றும், 20 சார் பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1/1/2021 முதல் 13/6/2024 வரை புகாரில் சிக்கிய 530 பேர் தொடர்பான விசாரணை நிலுவையில் உள்ளது. அதேபோல் வி பிரிவின் மூலம் 33 பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி பத்திரப்பதிவில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 2023 பிறகு எந்த பத்திரமும் ரத்து செய்யப்படவில்லை. பத்திரப்பதிவு ரத்து செய்யும் அதிகாரம் பத்திரப்பதிவு துறைக்கு இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பலர் பாதிக்கப்பட்டிருப்பதால் தமிழக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செல்ல வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சார் பதிவாளருக்கு இந்த உள்ளீடுகளை ஆய்வு செய்தாலே இந்த பத்திரம் பதிய முடியும், பதிய முடியாதுங்கிற நிலை தெளிவாக தெரியும். இதை அவர்கள் உள்ளீடு செய்யப்பட்ட சர்வே நம்பர்களை பார்ப்பதில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுடைய எதிர்பார்ப்பு தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இவர்கள் மீது அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலி பத்திரங்களால் சொத்துக்களை வாங்கிய பலர் நிம்மதியற்று நீதிமன்ற வாசலில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆதலால் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் அரசு உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருது பாண்டி.